ஒரு மனுஷன் அருள் அருள்னு ஒன்ற மேல அடுத்துவேன் முகத்திட பார்க்க எனக்கு எல்லாரும் கை தட்டிட்டீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமானது. இது வந்து உலகத்திலேயே இந்த மேட்டர் இதுக்கு யார் பண்ணலன்னு சொல்கிறாங்க. அதாவது திருக்குறளுக்கு வந்து ரத்தம் சரியமாக வாழ்ந்த மந்திரிகள் கதையை பொருத்தி உலகத்தில் யாருமே இது வரைக்கும் முயற்சி பண்ணலன்னு சொல்கிறாங்க. பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்களுக்கு வணக்கம். வழக்கமாக நீங்கள் நிறைய சினிமாக்கள் தான் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அதுங்களுக்கு புதனுபமாக இருக்குது. இந்த மாதிரி இதன் வெற்றிக்கு கதைக்கெல்லாம் நான் காரணம். அந்த கதைக்கான குரலை தேர்வு செஞ்சது இங்கே ஒரு தம்பி வந்திருக்கிறாரு. அவர் சங்கர சரவணன் பேர். தமிழ்நாடு பாடநூற்றத்தில் இணைய இயக்குனர் இருக்கிறாரு. சட்டையக்குரிய ஒரு 3 வருஷத்தில் எத்தனை நாள் சண்டை போட்டோன்னு தெரியாது. சண்டை போடுவார், மறுநாள் சமாதானமே அவரே சொல்லுவார். நான் கதை சொல்லிடுவேன். அந்த கதைக்கு 1330 குரலில் வந்து ஒரு பொருத்தமாக ஒரு குரல் சொல்ல சொல்லுவேன். அவர் குரல் சொல்லுவார், நான் ஏற்றுக்க மாட்டேன், சண்டையெல்லாம் போடுவோம். இந்த மேக்கிங் ஆஃப் திருக்குறள்ங்கிற விஷயத்தில் இனிமேல் மேக்கப் போட்டது போதும், இனிமேல் நடிக்க நிற்கலான்னு சொல்லிட்டு என்னுடைய 64 வயதில் இனிமேல் மேக்கப் போட்டு நடிக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொண்டேன். அப்போ என்ன போகிறோம் எனக்கே தெரியாது. 25 அதை வந்து உட்காந்துருக்காரு. ஸ்டாலின் குணசேகரன் பின்னாடி உட்காந்துருக்காரு. அவர் ஈரோடு புத்தக திருவிழாவை 18 ஆண்டுகள் நடத்திட்டு வர ஒரு பெரிய தியாகி. அந்த மாதிரிலாம் பார்க்க முடியும். ஒரு இலவசமாக வந்து 1 லட்சம் பேருக்கு மேலே வந்து புத்தகத்தில் போகிறாங்க. 1 ரூபா என்ட்ரி ஃபீஸ் போடலாம். அதை பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு இருந்து மனுஷன் உட்காந்துட்டுருக்காரு. அவர் தான் 25 நான் வந்து இனிமேல் நடிக்க மாட்டேன்னு சொன்னால் வந்து யார் மூலமாக வந்து நீங்கள் மேடையில் பேசணுங்கோ எனக்கு பேச்சுக்கு சம்மந்தம் இல்லையா, சும்மா இருங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் பேசுறீங்கன்னு டைப் செய்ய விட்டுங்கன்னு சொன்னால் எப்படியே விடாப்படியா. 2006 வந்து என்னை மீண்டும் கூப்பிட்டாரு. இல்லை 3 நாள் பேச முடியுமா, என்னையா பம்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 5-6 பாரதியார் படத்திலே கண்ணதாசன் கவிதைகள் தெரிய ஒன்றும் தெரியாது. இல்லை நீங்கள் பேசுவீங்கன்னு ப்ரொசைஸ் பண்ணி ஒரு மொட்டையாக ஒரு தலை கொடுத்தேன். ஈரோடு தேமதர் தமிழ் வாசின வருஷமாக தலை கொடுத்துட்டு ஒரு 5-6 பாட்டுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். யாது மூளை யாவரும் கேளு தீரும் நன்றும் பிறதர வாரான் நோதரும் தண்டிலும் அவற்றோரன்னா சாதகம் புது தன்றே வாழ்தல் இது இனம் மகிழ் நன்றும் இளமே முனிவன் என்னாது எந்தளம் இளமே மின்னொடுவானும் தன் துளி தலை ஆறாது கற்பொழுது இறங்கும் மல்லப்பேர் யாத்து நீர் வழிபடுவோம் புனை போல ஆறு இது முறை வழிபடுவோம் என்பது பிறவோர் காட்சியின் தெரிந்தனமாகவின் மாட்சியின் பெரியோரை வியத்தளமிலமே சிறியோரை இகழ்தல் அதனை விலமே. இந்த பாட்டுக்குள்ளாகன்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் கெடுக சிந்தை கடுதுவள் துணிவே முதின் மகளிர் ராதந்தகமே மேநாடு உற்ற செருவிற்கிறவள் தன்னை யானை இறைந்து களத்துழைந்தனே நிறுநல் உற்ற செருவிற்கிறவள் குடும்பம் பெருநிலை கிளங்கி ஆண்டுபட்டனே இன்றும் செருப்பறை கேட்டு விருப்பிட்டு மயங்கி வேல்கை கொடுத்து விழுந்து விழி துழி பாரம்பரிய குழுவி என்ன இனிமே ஒரு மகன் அல்லது இல்லோடு செருமோர் முற்சியில் கிளவிடுமே. இது குறிப்பாடு இப்படியா போட்டு சங்கலிக்க பாட்டுன்னு கீழே அறிஞர் வந்து கம்பரா மாற்றி 5-6 பாட்டு சொல்லி அதுக்கப்புறம் கீழே வந்து பாரதியார் பாட்டு பாரதியாரன் பாட்டு சொல்லி ஒரு 1.5 நேரம் பேசினேன். என் வாழ்க்கையில் முதல் தடவையாக ஒரு 5000 பேர் 10000 பேர் எழுந்து போகாமல் கேட்குறாங்களே அப்படிங்கும்போது எனக்கு தன்னம்பிக்கை ஊட்டியதே ஏரோடு புத்தக திருவிழா தான். அதுக்கப்புறம் நம்ப மாட்டேங்க, இந்த 18 வருஷத்தில் ஆண்டுக்கு ஒரு நிகழ்ச்சியும் தான் பண்ணேன். ஆண்டுக்கு ஒரு நிகழ்ச்சி சராசரியாக பல 18 நிகழ்ச்சியில் விஜய் டிவி வந்து பெரும் பாதி போட்டாங்க. ஜெயா டிவியில் 2 நிகழ்ச்சி போட்டாங்க. சன் டிவியில் அப்துல் கலாம் டெல்லியில் போயிட்டு இன்டர்வியூ போட்டாங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 18 நிகழ்ச்சிகளில் 18 ஆண்டுகளில் நான் பண்ணியிருக்கேன். அதில் ராமாயண மகாபாரதம் வந்து 2009 பண்ணேன். 10000 பாட்டுக்கு 10000 பாட்டு 1000 சுருக்கி 1100 100 பாடல்கள் சொல்லி முடியும்போது கம்பராமாயண கதை இவ்வளோ தான். இதை வந்து நம்ம பெருமைப்பட்டு காரை தூக்கி விட விஷயம் இல்லை. அது பேசி முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் பேரஞ்சு கேட்டோம்னா மொத்த கம்பராமாயணத்தையும்
பேப்பர் ரெஃபரன்ஸ் இல்லாமல் ஒரு 8000 பேர் 10000 பேர் முன்னாடி எமோஷனலாக 100 பாடலை பிழை இல்லாமல் வச்சு வச்சு பேசினாலும் நீ தான் அப்படிங்கிறாங்க. இது நான் சொல்லிடுறது அவங்க சொல்கிறது. 2009 இப்போ யூடியூப்பில் வேர்ல்டு ஃபுல்லாக போயிட்டுருக்கு. கம்பன் என் காதலன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள வரும், 100 பாடலை வழியாக பேசுனது. அதுக்கப்புறம் 4 வருஷம் 6 வருஷம் கழித்து மகாபாரதம், அதை போட பெரிய வால்யூம் அது. சோசார புஸ்தகம் மகாபாரதம் எழுதிக்கிறாரு. பிஆர் சோப்ரா 70 மணி நேரம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, சண்டேல டெலிகாஸ்ட் பண்ணாங்க. 1 வருஷம் 10 மாதம் டெலிகாஸ்ட் பண்ணான்னு நினைக்கிறேன். அதை வந்து மகாபாரத் பிஆர் சோப்ரா 70 மணி நேரத்தை நோட்ஸ் எடுத்து, சோசார் நோட்ஸ் எடுத்து, இளம்பலி மணிமாரன் ஒரு லேடி தூத்துக்குடிக்கார அம்மா, அவங்க பேராசிரியர் வந்து பிரின்சிபலாக இருந்தாங்க. அந்த அம்மா தான் முத முதல்ல இன்னும் கம்பராமாயணம் பார்த்துட்டு நாங்கள்லாம் 25 மணி நேரம் மகாபாரதம் பேசுவோம், ஆனால் 2 மணி நேரம் பேச முடியாது, உன்னால் மட்டும் முடியும் என்று எனக்கு தன்னம்பிக்கை விட்டேன் ஞானத்தாய் இளம்பலி மணிமாரன். அந்த அம்மா சொன்னதுக்கப்புறம் 2015 அதே மாதிரி 2:10 என்டையர் மகாபாரத்தை நான் சுருக்கி பேசினேன். அது இப்போ அது ஆல்ரெடி இருக்குது, யூடியூப்பில் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு இடைவெளி விட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா இது திருக்குறள் நான் கை வச்சேன். இதுக்கு என்ன வேடிக்கைன்னா, அப்போது வந்து இந்துக்களுக்கு வந்து பகவத்கீதை சொன்னால் கூட தமிழர்களுக்கு வந்து நமக்கு இதுதான் நமக்கு இலக்கியம்னா ஞான நூல் இது தான் திருக்குறளுக்கு. இணையாக உலக பொதுமறை சொல்லிட்டாங்க. அப்போ நிறைய பேர் சங்கர்ஷன் சொன்ன மாதிரி நீ மாட்டிக்கிறீங்க பாபு சிதம்பரத்தை தோத்து போகிறேன் கை வைக்காதேன்னு கெஞ்சினாங்க. நான் எப்பவுமே வந்து எனக்கு பின்னாடி ஒளி ஓட்டம்லாம் போட்டுக்கிற ஆள் கிடையாது. எஃபிஐ எல்டி எம்ஃபில் பிஹெச்டி எப்படி டிகிரிலாம் கிடையாது, ஒரு சாதாரண பையன். எனக்கு எனக்கு தெரியும், நான் வந்து ஒரு கட்டி மலை எடுத்து போகிறேன், வந்தால் மலை போனால் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி இறங்கி, யாரெல்லாம் இதுக்குள்ள இறக்குறான்னு சொன்னாங்களோ அந்த 4 பேர் கூப்பிட்டு வச்சு நீ பார்த்தேன் சாஸ்திரி கதை அந்த மாதிரி வாஞ்சா கதை சொன்னோன்னே 7 சல்யூட் அடித்தாங்க. யார் 5000 மீட்டிங் வந்து இந்த 20 வருஷமாக பேசணும் சல்யூட் அடித்தாங்க. இந்த மாதிரி இதுக்குள்ள யார் யோசிக்கவே இல்லை. நான் அதுக்காக தன்னம்பிக்கை வந்து 3.5 வருஷம் ரிசர்ச் பண்ணி பண்ணது. அதை தினமும் சண்டை போடுவேன், என் பசங்க கூட சண்டை போடலை சங்கரசாமிகிட்ட. சங்கரசரணம் இல்லை பார்த்தீங்கன்னா திருக்குறள் சரணம் தான் அவர் நம்பர் நோட் பண்ணி திருக்குறள் சரணம் நான் பேர் வச்சுருக்கேன். அவரோட சண்டை போட்டு எதுவுமே பண்ணேன். இது எல்லாம் பண்ணி இதில் வந்து இந்த அதிர்ஷ்டம் வந்து விஜய் ஜெயிக்கு இத்தனை மட்டுமா கிட்டத்தட்ட என்னுடைய 18 நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு அந்த அதிர்ஷ்டம் போகாமல் புதிய தலைமுறைக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம அந்த புதிய தலைமுறை பீப்புள் வந்து இதை பண்ணுறதாக ஒத்துக்கிட்டு பொங்கல் வந்து பொங்கல் அன்றைக்கி 15, 16, 17 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 3 நாள் 3 நிகழ்ச்சியை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் புதிய ஒருத்தர் வந்து January 26 அவங்களோட டிவி அதில் முழு நிகழ்ச்சியும் வந்து 1 நாள் January 26 போடணுக்காங்க. அப்போ யூடியூப் உரிமை வாங்கிட்டாங்க. யூடியூப் வழியாக இப்போ நீங்கள் பிப்ரவரிலேருந்து பார்த்தீங்கன்னா உலகம் பூரா அந்த யூடியூப்பில் ஸ்டேட் அண்ட் மை ஸ்டேஜ் லிங்க் பண்ணிக்கலாம். யூடியூப் வழியாக உலகம் பூராமல் அது எப்பவும் போய்கொண்டே இருக்கும். அதுபோக தினம் ஒரு குழந்தை நிறையா பிளான் பண்ணிட்டுறாங்க. அந்த புதிய தலைமுறைக்கு இப்படி நாம் ஒரு மேட்டர் பண்ணுறோம் அப்படிங்கிறது உலகம் பூரா போகணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த நிகழ்ச்சியை நான் ஏற்பாடு பண்ணோம். ஏன்னா இது உங்களுக்கு எல்லாருக்குமே புதுசு, யாருமே இது மாதிரி பார்த்துக்க முடியாது. இப்போ இது சம்மந்தமாக யாராவது கேள்வி கேட்கணும்னா மைக்கு மைக்கும் கேட்பாங்க. அது புரிய ஞானஸ்தன் அவன் கேட்பான். கம்பராமாயணம் முடிச்சிட்டீங்க, சரி, மகாபாரதம் முடிச்சிட்டீங்க, சரி, திருக்குறள் வந்து 100 இருக்கு, 1330 குறளுக்குமே சொல்லப்படுங்க. இல்லை அதுக்கெல்லாம் ஒன்று எனக்கு இன்னொரு பிறகு எடுக்கணும். இந்த பிறகு சொல்ல முடியாது. கதைக்கு எங்கே போகிறது? அதாவது வள்ளுவர் என்ன பண்ணிட்டார்னா 133 தான் அதிகாரம் புரிதவங்களுக்கு. அவருக்கு வேலை வெட்டிக்கிறாங்கிறதுக்காக ஒரு அதிகாரம் ஒரு சாப்டருக்கு வந்து 10 பாட்டு இருக்காரு. அன்றைக்கி வேலை வெட்டி கிடையாது நல்லா இருக்க முடியும். இன்றைக்கி எவன் வந்து பார்க்க மாட்டான். நேற்று கூட உங்கள் அம்மா ஒரு அறிவாளி வந்து அமெரிக்கான்னு ஃபோன் பண்ணாங்க. அதுமாதிரி அபையாறு பாட்டுக்கெல்லாம் அவர் எழுந்தோம். அதுக்கு இன்னொரு பிறகு எடுக்கணும்னு சொல்லிட்டேன். இந்த 100 குறள் இப்போ நீங்கள் பார்த்ததாக இருந்தால், இப்போ நாங்கள் சொல்ல வேண்டியது பார்த்து மகாத்மா காந்தி பற்றி இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கேட்கல. மகாத்மா காந்தி பற்றி இருக்குது, அப்துல் கலாம் பற்றி இருக்குது. அப்துல்லா பற்றி எத்தனை பேர் தெரியும் தெரியாது. 10 வயசு பையன் வந்து ராமநாபுரத்தில் ரயில்வே ஸ்டேஷன் பேப்பர் தினத்தனி சுதேசம்னு போட்டு போனால் 10 வயசு பையன் அதுக்கு பொறுக்கி திருத்திரா போய் திருத்த போய் பேப்பர் போடுவார். பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் படையை சோறு குடிச்சிட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு சாயங்காலம் 4 மணிக்கு அப்புறம் எல்லா வீட்டில் போய் அந்த பேப்பருக்கான காசு உதவி பண்ணுவார். அப்படி வாழ்க்கை துவக்கம்தான் ஜனாதிபதி ஆனார். 300 ஏக்கரா வந்து ஜனாதிபதி மாளிகை சுற்றி உள்ள இடம் அந்த 300 ஏக்கரா எனக்கு ஒரு ரூம் போதும் எனக்கு வாழ்ந்தார். சொந்தக்காரன் வந்து வந்த கூட ஒரே செக்கு சொந்த செக் கொடுத்தார். அப்படி வாழ்ந்த அப்துல் கலாம் பற்றி எல்லாம் இந்த கலை வருது. பாலையரை பற்றி வருது. ஓமந்தூரா பற்றி தெரியும் உங்களுக்கு, ஓமந்தூரா ஹால் தான் தெரியும். இங்கேருந்து சேலத்துலேருந்து ஒரு குரூமோட்டர் போயிட்டு இருக்கு. சேலம் போகும்போது மைக்கு 2 மணி ஆகி போச்சு. அங்கேருந்து கோயம்புத்தூர் 100 மைல் தான் இருக்கு போகுது. சேலம் போனோம்னா டிடிஆர் எழுப்பி நல்ல தூயில் ஓட்ட விடுக்கு எழுப்பி இந்த வினாடி என் பையன் மேஜர் ஆகிட்டான். மேஜர் ஆகிட்டான்னா நான் இப்போ தப்பாக மைனராக வந்தான் மேஜர் ஆகிட்டான். சேலம்ட்டு கோயம்புத்தூர் 3 டிக்கெட் கொடுக்கும் டிக்கெட் உங்களோட டிங்காவது பார்க்க முடியுமா? அதுதான் ஓமந்தூர் ராமசாமி பிடிக்கார். கடைசி காலத்தில் 2 வருஷம் 2 மாதம் பதவி இருந்தார். இருந்த சொத்தெல்லாம் வரவர்களுக்கு எழுதி வச்சுட்டு அங்கே போயிட்டார்.
கடைசி கால உடம்பு செய்யலாம் வந்து இருக்கிறார். கலைஞர்கள் வந்து முதலமைச்சர் வந்து பிரியா கண்டு கண்டுபிடிச்சு ஜனலாஸ்பத்திரி வச்சு ராஜ வைத்தியம் கொடுத்து உங்களை காப்பாற்றலாம்னு சொல்லும்போது என்னை கண்டுபிடிச்சி நீங்கள் வந்ததே பெரிய விஷயம். இந்தோர் நாளைய சாக போன்ற ஒரு சராசரி மனிதனுக்கு மக்கள் வரி பணத்திலே செயல்படக்கூடிய மருத்துவமனை சல்லி காசு செலவுன்னு அனுப்பி மாட்டேன் அந்த நைச்சிட்டு போயிட்டேன். இந்த மாதிரி மனிதர்களை பற்றிலாம் இதில் பின்னாடி உன் பாரியார் பற்றி வந்து கண்ணாசன் பற்றி வந்து மனோகர் தேவதாஸ் சமீபத்தில் இறந்து போட்டாலே சொல்ல தெரியும் தெரியல. மணிக்கு வந்துட்டானா தேவி மணி டே அவர் டே சொன்ன போச்சுக்காதீங்கன்னா அன்பில் சொல்கிறேன். எங்கள் அண்ணன் என்னோட அட்வைஸ் பெரியவர் இது காலையில் யோகாவில் பண்ணி டம்பல்ஸ் அடிக்கிற தாங்க முடியுது சூர்யா பண்ணதான் நீ பண்ணிட்டு இருக்க என்னங்க அந்த மாதிரி மனோகர் தேவதாசுங்கிறவர் ரெண்டு வரையும் சொல்கிறேன். காரில் புறப்பட்டு பையப்பை கூட்டிகிட்டு மதுரைக்கு போகிறாரு. விழுப்புரம் பக்கத்தில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகி போகுது. ஆக்சிடென்ட் ஆனால் கார்லேருந்து கொண்டாடி தூக்கி வீசிடுது. இவர் கைகால் அடிபடுது. ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போடுறாங்க. போட்டோன்னா டாக்டர் பார்த்தாங்க. ஒன்று உயிருக்கு பிரச்சனை இல்லை சார், கழுத்துக்கடை வேலை செய்யறங்கிறாங்க. கழுத்துக்கடை வேலை செய்யணும் ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகிறது தெரியாது. பார்ப்பாங்க, பேசுவாங்க, சாப்பிடுவாங்க, சிரிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. மூமெண்ட் கிடையாது பண்ணாங்க. ஆனால் படுக்கையில் படுக்க பெட் சோறு வரும் இந்த தெருவதி எங்கே போனால் நாற்றாவில் மோசம் அடிக்க பார்த்துக்கன்னு சொல்லுவாங்க. என் மனைவியை எப்படி காப்பாற்ற வேண்டும் தெரியணும். 35 ஆண்டுகள் அந்த அம்மாவை குளிப்பாட்டி சோறு ஊட்டி விட்டு காப்பு 35 ரூபா காப்பாற்றி இப்போ தான் மனோதேவாஸ் போன மாதம் இருந்துட்டார். அந்த மாதிரி மனைவியை கொண்டாடி உலகத்திலேயே கிடையாது. அந்த மனோதேவாஸ் எல்லாம் இந்த கதையில் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்தவங்களுக்கு போடல. ஜீவாபத்தி என்ன சொல்கிறது, ஜீவானந்த பற்றி என்ன சொல்கிறது, கதை துணி வந்தால் எங்கள் அம்மாவுக்கு போத்துவேன் இல்லைன்னா போத்த மாட்டேன் அப்படிங்கிறாரு. கதை துணி கிடைக்கல, அம்மாவுக்கு கதை துணி போத்த மாட்டேன். சிறாவையில் வந்து காந்தி ஆசை நடத்திருக்காரு. காந்தி வராது இந்த பார்த்துட்டு என்னையா இவ்வளோ சிம்பிளாக என்னையா அவன் சொத்துன்னு கேட்டார். எனக்கு சொத்தே நாடே எங்கள் துணி இல்லை, இந்த நாட்டின் சொத்தே நீங்கள் அப்படின்னாரு. இடுப்பில் நாலு நாள் காசு வச்சுட்டுவார். தேவராஜ் வருவான், ஐயா தம்பி தேவராஜ் ஒரு டீ வாங்கி போனார். என்னையா இடுப்பில் இவ்வளோ காசு வச்சுக்கிறேன்னா அது சங்க காசு கண்ணே அதை இப்படி கையில் வைக்கிறேன். அப்படிலாம் வாழ்ந்த மனுஷன் 52 மன்னார்பட்டினம் ஜெயித்தார். அதே மக்கள் அடுத்த ரவுண்டு தோக்கடிச்சிட்டாங்க. தாம்பரத்தில் போய் புடம்போக இடத்துல செவரு கட்ட முடியல. 3 முளை அடிச்சுட்டு சைடில் படகு வச்சு மேலே குடிச்சு போட்டு குடிக்கிறார். காமராஜ் வந்து செங்கல்பட்டு ஃபங்க்ஷன் போகிற ஜீவாங்க பூங்க கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு போய் கதவை தட்டார். குடிச்ச கதவை தட்டார். ரெடியாக ரெடி ஆகிட்டு எட்டி பார்த்தாருன்னா அந்த குடிச்சு நடுவில் கொம்பில் வந்து இருந்த ஒரு வேட்டியை துவைச்சு 1 முனை கட்டிட்டு இன்னொரு முனை கை வச்சு ஆட்டிட்டு கோமனை கட்டிட்டு என்ன பயிற்சிக்கார பயிலாக்க சொன்னார். 4 வயசு வாங்கி கொடுத்துருப்போம்ல, எதுக்குன்னு அது ஒன்று இருக்குன்னு கிழிச்சு பார்க்கலாம்னு இப்படிலாம் தலைவர் நீங்கள் பார்க்க முடியுமா? இந்த மாதிரி மாதிரி பற்றிலாம் ஃபர்ஸ்ட்டாக கூட வருது. ஏன்னா அதை பொறுத்து நேரம் 1.5 மணி அவங்கள பார்க்கவே அங்கே கட் பண்ணி அடுத்த கேள்வி சார். நீங்களும் கஷ்டப்பட்டு போராடி ஒரு முன்னுதாரணமாக இருக்கீங்க. சரி, உங்களோட வாழ்க்கைக்குன்னா எந்த திருப்பி செல்ஃபி போட்டுட்டேன் அப்புறம் என்ன பண்ணும்போது என்ன மனுஷன், நீ என்ன செருப்பாடிக்கு நானும் அடிச்சு பார்த்தியா? என் செருப்பா இங்கே கண்டம் அடிச்சு ஆச்சுக்கு நம்ம அடிச்சு சவுகி பார்த்தா நானே நல்ல பெரிய செருப்பட்டு புது செருப்பு அடிச்சுக்கிட்டேன். வேற ஒன்றும் இல்லை. அது இப்போ நீ ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு சொன்னோம்னா ஜென்ரலாக ஆர்கியூ பண்ணோம்னா எல்லா மக்களும் ப்ரைவசி இருக்கு இல்லையா? ஒரு ஃபோட்டோவில் ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் இப்போ போயிட்டா நீங்கள் இப்போ தப்புக்கிறீங்க சார். ஒரு ஃபோட்டோன்னு சொல்லி பரவாயில்ல, அப்படி மரியாதையெல்லாம் பண்ணுவாங்க. அதனால் ஏன் பப்ளிக் சொல்கிறேன், நான் பப்ளிக் பர்சன் இல்லை தப்பு என்ன சொல்லிட்டு தவிர நான் பப்ளிக் பர்சன் சொல்லுவேன். அதான் காலையை மாற்றி தொடப்பு தட்டு நானே அடிச்சுக்கிட்டே வேறு என்ன அப்படி வேறு இருக்குது நிறையா இருக்குது. என்னுடைய நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்டாக சொல்லிட்டா தம்பி வேறுமையமான ஒரு லேடி பற்றி தப்பாக சொல்லி அந்த அம்மா திரும்ப அதை என்னை மன்னிச்சு என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு கல்யாணத்துக்கு மாலை போட்டுட்டு போனால் ஒரு பொம்பளை அது நிறைய மேட்டருக்கு ஃபர்ஸ்ட் ஷாப்பில் புத்தகம் வந்துடுச்சு. தேவைப்படுற புத்தகத்தை நான் புதுசாக கொடுத்தேன். அடுத்த கேள்வி, ராமாயணத்தையும் சொல்லிட்டீங்க, மணிக்கணும் திருவள்ளுவரையும் சொல்லிட்டீங்க, சிலப்பதிகாரம் சொல்ல மாட்டேன். அதுக்கு எனக்கு நான் வந்து பெரிய அறிவாளி கிடையாது. சிலப்பதிகாரம் இலக்கியம், அந்த இலக்கியத்தை பற்றி கமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. ஸ்டோரியை பார்த்தா ஸ்டோரி மேலே எனக்கு ரிசர்வேஷன் இருக்குது, எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. புரியுது உங்களுக்கு? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், இது என்ன நீங்கள் ஏற்றுக்கணும் அவசியம்னா ஒரு சாதாரண பையன் எனக்கு அறிவாளியும் தயவு செய்ய நினச்சிக்காதீங்க. என்னுடைய ஒரு பாம்பரனா ஒரு கேள்வி கேட்குறேன். பாண்டிய மன்னன் அவசரப்பட்ட தீர்ப்பு சொல்லி கோவன் தலையெடுத்துட்டாங்க. ஓகே, யானோ அரசன் யானை கல்வன்னு சொல்லிட்டான். முடிஞ்சு போச்சான், நான் அரசன் கிடையாது திருடன்னு சொல்லி சொல்கிறான். ஹார்ட் அட்டாக் சேர்த்து போயிட்டான். மண்டபத்தை மேலே வந்து சேர்த்து போயிட்டான். மனை போயிட்டா இல்லையா? கதை முடிஞ்சு போச்சு. தப்பு பண்ணுவேன், தண்டனை கொடுத்து அவன் சேர்த்து போயிட்டான், சம்சாரம் சேர்த்து போயிட்டான். மதுரை எழுக்க வேண்டிய அவசியம் என்ன? மதுரை என்ன பாவம் பண்ணுச்சு? மதுரை மக்கள் எழுக்க வேண்டிய பாவம்னு கேட்டால் உங்கள் கண்ணுக்கிட்ட என்ன பதில் இருக்குது? நீங்கள் இன்னும் சிலை வச்சு கொண்டாடிங்க, அது இலக்கியது விஷயம் வேறு. அது மட்டும் இல்லாமல் ராமரானா ஒரு கேள்வி கேட்குறாங்க. அருமனு நம்ம அசோகமண்ட சீலையை பார்த்துட்டான், ஊருக்கு போகிறான். ஐயாவிட என்ன மாதிரி சொல்லணும்னு கேட்டோடனே அவன் சீலை சொல்கிறான், எங்கள் மாமனாருக்கு தசரனுக்கு ஏகப்பட்ட சம்சாரம் கேள்விப்பட்டிருக்கேன். அவன் கோசல கைக்கு சுமத்திரன் நேரில் பார்த்துருக்கேன். ஆனால் எங்கள் ஐயா ராமச்சந்திரமூர்த்தி மிதிரையில் வந்து என் கையை தொட்ட போதே இந்த பிறவில் இன்னொரு பெண்ணை மனதாலும் தொடன்னு அதில் சத்தியில் போய் சொல்லுன்னு சொன்னான். அந்த மாதிரியே போவேன். ஐயா உங்கள் கோபம் அப்படிப்பட்டாளா?
கையில காசு போய் எவ்வளவு வச்சுக்கிட்ட போய் சொத்து பத்திரம் ரத்தத்தையும் கொடுத்து சொத்து நீ திரும்ப அந்த நாய்க்குட்டி தான் அவன் எதுக்கு அவன் சொன்னா மதுரை இருக்கணுமா அவளுக்கு உத்தமபுத்திரனாமே அவன் ராம்புறானாமே இந்த மாதிரி என்ன மிகச்சாதான் வந்து கேள்வி இருக்குது இந்த கேள்விக்குல பதிச்சு அதைக்கு நான் அது கூட போக மாட்டேன் மதிக்க வேணும் அடுத்த கேள்வி முடிச்சிடலாம் தம்பி நீ இன்னொரு ஏரியா உங்களுக்கு தெரியாது ஏழு ஆண்டுகள் நான் பண்ண ஓவியம் வந்து இப்போ சூர்யாவோட பையன் பிரம்மாமன பையன் அவங்க அப்பா அம்மா என்னால் சேர்த்து உங்களுக்கு டேலண்ட் இருப்பார் பட் என்னென்னா ஏழு ஆண்டுகள் நான் வரைந்த ஓவியத்தை இந்த பிறவை நான் வரைய முடியாது இந்த 2005 அப்புறம் நான் வந்து இந்த ராமாயணம் மகாபாரதம் இந்த திருக்குறளை வந்து இந்த பிறவியில் நானே திருப்பி பண்ண முடியாது நான் வந்து பெரிய ஆக்டர் கிடையாது திரைப்பட ஜோலை புஸ்தம் வந்து படிச்சுப்பாங்க சொல்லியிருக்கேன் நான் வந்து பெரிய ஆக்டராக ஒத்துக்கிட்ட ரெண்டே பேர் தான் ஒன்று சிவாஜி கணேசன் ஒரு கமலஹாசன் ரெண்டு பேரும் ஆக்டராக இருக்கும் பாக்கி யாரும் வந்து கிருஷ்ணன் நிற்கல பாக்கி எல்லாம் அவங்க திறமை இருக்கு அவங்க திறமையான போட சொல்லலை நான் ஆக்டர்னு ஏற்றுக்கிட்ட ரெண்டு பேரும் சிவாஜி கமல் அந்த கேட்டகரியில் நான் என்ன நிற்க மாட்டேன் அப்போ நான் 195 படம் நடித்தேன் அந்த படத்தை நடித்ததுனால எனக்கு இந்த வாழ் கிடச்சிது சினிமா நடித்ததுனால கல்யாணம் பண்ணேன் அதனால் குழந்தை குட்டிக்கு வந்துச்சு அதை தான் ஒத்துக்கிறேன் இந்த பேர் போடணும் நீங்கள் தான் கூப்பிட காரணமாக சினிமா அதை ஒத்துக்கிறேன் ஆனால் நான் சினிமாவில் சாதித்தது பெரிய விஷயம் கிடையாது என்னுடைய அடையாளமாக ஃபியூச்சர் இருக்கக்கூடியது என்னுடைய ஓவியங்களும் இப்போ பேசிகிட்டு இருக்க ராமாயணம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் முடிக்கணும் நான் இந்த காட்சி வழிகிறேன் வாசிப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு எல்லாமே பார்த்துடுறோம் அதுல இருந்து சின்னதா பழகுறோம் இந்த மாதிரியான முயற்சிகள் மூலமா நீங்க வந்து இளைஞர்கள் வாசிப்பு தன்மை வளர்ப்பதுக்கு என்ன சொல்லி இல்ல அதுதான் இப்ப டிவி பண்ணி உங்களுக்கு நீ பேப்பா ராமாயணத்தை வந்து இப்ப ஒண்ணுமே யூடியூப்ல போய் பார்ட் 1 கம்பன் கால் தட்டி பாருங்க அந்த கம்பராமாயணம் வந்து யுத்தகாண்டம் வந்து 4000 பாட்டு இருக்குது தனியாவது 10000 பாட்டுல கம்பராமாயணத்துல வந்து யுத்தகாண்டம் மட்டும் 4000 பாட்டு இருக்குது 4000 பாட்டு சிவகுமார் 18 பாட்டு சொல்லியிருக்கேன் அது எப்படி சொன்னாங்க லட்சுமி கல்வி போட்டு பாருங்க உள்ள போனீங்கன்னா வரும் அது மாதிரி ஏன்னா இனிமேல் ஃபியூச்சர்ல வந்து படிக்கிறதுக்கான எல்லாமே சுகமாயிட்டோம் படிக்கும் போது கண்ணுக்கு ஒரு ஸ்ட்ரெயின் கண்ணுக்கு படிச்சதுக்கு அப்புறம் அது மூளை பதிவு பண்ணணும் பதிக்கப்புறம் திங்க் பண்ணணும் ஏகப்பட்ட வேலை வருது இது வந்து பலாப்பழத்தை அப்படியே முள்ளெல்லாம் நீங்க தோலை நீங்க கொட்டை நீங்க ஜூஸா பண்ணி கொடுக்குற மாதிரி மேட்டருது அது இதுதான் சௌகரியமாக பார்த்துக்கணும் ஏன்னா சோம்பரி ஆகிக்கலாம் மக்கள் வந்து சோம்பரிய வளர்த்துக்கலாம் அவங்க இதுதான் சரிப்பட்டு வரும் அடுத்தது இன்னும் கடைசி கேட்டு சொல்லுங்க சுயேசன் நிறைய வந்துருக்கு கொங்கு தேன் சித்திரச்சோலை இப்போ திரைப்படச்சோலை வந்திருக்குது இது மூணையும் வாங்கி படிச்சிங்கன்னா அதை மொத்த சிவகுமாரிய மொத்த லைஃப் அது இனிமேல் வாடல் தான் அப்போ தெரிய மூணு புத்தகம் எல்லாம் எழுதிட்டேன் சொல்லுங்க ஆமாம் இல்லை அதுக்கு இல்லாமல் மழித்தலம் மீட்டலம் அந்தாலே சொல்லிட்டு போயிருக்கேன் அப்போ ஜாட்சியிலே தப்பு தானே என்னையே பேசியிருக்கீங்க ஏதோ எழுதிட்டாலும் ஓகே பண்ணிக்கிட்டவர் மழித்தலும் மீட்டலும் வேணும்னு அவரே பாடுறாரு அப்போ இந்த ஆடி அப்போ சேவிக்க முடியுமா புடிங்கி பாட முடியுமா தெரியல எனக்கு இந்த வள்ளுவர் ஒரிஜினல் வள்ளுவர்லாம் கிடையாது நம்ம ஒரு வரவேற்பு அக்செப்ட் பண்ணிப்போம் ஆனால் அப்படி போயிட்டு வரேன் உருவம் கிடையாது சொல்லுங்க சொல்லி போய் காசு வச்சிருக்கேன் இல்லை இல்லை வச்சிருக்கேன் மகனே சொல்றா சொல்றா இல்ல நீதான் காசு கொடுக்கப்பா காசு கொடு பக்கமா வந்துட்டேன் ஆனா அது இல்லது ஆன்சர் யாரும் காசு கொடுக்கப்பா யாராவது வாங்க காலரை கால் காசுக்கு 4000 கத்துருக்கா ஒரு காசு கத்து இப்ப சொன்னாலும் காசு 2000 வருது ரெடி யாரு இது முடியாது பாரு முடிச்சதான் முடியாது சரி ட்ரை பண்ணாத ட்ரை பண்ணி நாளைக்கு வந்து சொன்னா இப்ப கம்ப்யூட்டர்ல நோண்டி போடாது நீங்க மனசா போடணும் கணக்கெல்லாம் வேற விட்டு போய் ஏமாத்தாத ஒழுங்கா போட்டுவாங்க ஆமா இன்னும் 5 டைம் இருக்குமா இதை காட்டுமா சொல்லி யார் சொல்றாய் சரி ஆமாமா அது ஒண்ணுமே இல்லாம நீங்க வந்து ஒரு சின்ன விஷயம்னா பெரிய எல்லாம் சின்ன பிள்ளை நீங்க எதுவுமே பண்ணாதீங்க முதல்ல வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன் இரவு வந்து 11 மணிலிருந்து 4 மணிக்கு தூங்கிட்டு இருக்கணும் நீங்கள் அதாவது ஆட்டோ ரிப்பேர் ஆட்டோ கிளை மாதிரி உடம்பு தனியை ரிப்பேர் பண்ணிக்கிறது வந்து 11 மணிலிருந்து 4 மணிக்கு தூங்குனீங்கன்னா உடம்புக்கு எந்தெந்த வியாதிக்கோ சளி இருந்தால் சளி போகும் ஜுரம் இருந்தால் ஜுரம் போகும் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணிக்கும் அதை விட்டுட்டு வெளியே வரைக்கும் நீங்கள் பிபிஓன்னு போய் வேலை செஞ்சுட்டு காலையில் 6 மணிக்கு சாயங்காலம் ஆச்சுனாக்கா அது ஒன்றுமே பிரயோஜனப்படாது நான் ரொம்ப அர்த்தத்தோடு சொல்கிறேன் இந்த கோடிக்கணக்கில் நீங்கள் சம்பாதிக்கலாம் காலையில் 6 மணிக்கு தூங்க ஆரம்பிச்சு சாயங்காலம் தூங்கிட்டு இரவு பூரா ஒர்க் பண்ணுறேன் உங்களுக்கு 10 வருஷம் ஆயுஸ் கம்மி அது நான் ரொம்ப ஹம்பிளாக சொல்கிறேன் தயவு செஞ்சு நைட்டில் ஒர்க் பண்ண யாராக இருந்தால் கையெழுத்துக்கு சொல்கிறேன் எல்லாம் குழந்தை கையெழுத்து முடிச்சு சீக்கிரமாக வேலையை மாற்றிங்க விடி விலை உலகத்தில் எல்லா ஜீவராசி வந்து நைட்டில் முடிச்சுக்கா பார்த்தீங்க சகல தீவிரமாக தூங்கிட்டு இருக்குது எல்லா ஆடு மாடு கோழி குஞ்சு மரம் செடி கொடி சகலம் தூங்கிட்டு இருக்குது அந்த நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அது என்னைக்கு இருந்தாலும் வீடு காடெல்லாம் வாங்கி வச்சுப்பீங்க ஆயுஸ் குறைஞ்சி போகிறதுனால அப்படின்னு தயவு செய்து மாற்றி அட்லீஸ்ட் ஒரு 6 மணிக்கு போயிட்டு 12 மணிக்காக வீட்டுக்கு வந்தமையாக முடிவு பண்ணிக்கங்க ஏன்னா ஆயில் போயிட்டு இன்னொரு பிறவிலாம் கிடையாது யாராவது சொல்லுவாங்க சொர்க்கம் நடந்து எவனை போய் சொர்க்கத்தில் நடத்துவே கிடையாது நீங்கள் 2 விஷயம்
வெளியில வீட்டை விட்டு வெளியே போகும்போது எம்டி சாப்பாடு போகாதீங்க. வீட்டை விட்டு வெளியே இதுவரைக்கும் நான் எம்டிஎன் போனதே கிடையாது. காலை எழுந்துனா பல் அடிக்கு தண்ணி குடிக்கும் பாவல் க்ளீன் பண்ணுறதுக்கு. நான் என்ன செஞ்சு சொல்கிறேன் உங்களுக்கு, முந்தின நாள் சாதம் பழைய சார் இவ்வளவு ஒரே கை ஒரு பழைய சார் தான், ரெண்டு டம்ளர் மோர் தண்ணி அடிச்சு சின்ன வெங்காயம் நாலு ஒரு ரெண்டு டம்ளர் முடிச்சு மத்தியானம் வரைக்கும் தாங்கு. இந்த சாஃப்ட்வேர் பண்ண குழந்தை எம்டி சம்பளம் வெளியே போகிறாங்க, அவங்களை கையெழுத்துக்க முடியும், எம்டி சம்பளம் போகாதீங்க. உடம்பு வேலை, உடம்பு வேலை உயிர் வேலை. நீ இந்த உடம்பு பர்மனெண்ட் நினச்சிருக்கேன் அப்படிலாம் கிடையாது. உடம்பு வந்து ஒரு ஸ்டேஜில் தடாறு போயிடும். பழனிமலை மீது போகிறீங்க, உங்கள் காலை மூணு மணிக்கு வெறும் வயிற்றோட போகிறீங்க, நேரம் உனக்காக வெறுங்கால் நடந்து மலையாளங்க சாமி போகிறீங்க, இப்போ 11 மணிக்கு சாப்பிடாம போடுறீங்க, அதை எவ்வளோ பெரிய அயோக்கியம் அது நினச்சி பாருங்க. ஒரு நாளைக்கு 7 மணிக்கு சாப்பிட்றீங்க, ஒரு நாளைக்கு 11 மணிக்கு சாப்பிட்றீங்க, ஒரு நாளைக்கு 1 மணிக்கு சாப்பிட்றீங்க, 4 மணிக்கு சாப்பிட்றீங்க. தோசைக்கல் சூடாக மாதிரியே தோசை ஊற்றுறேன், ஆறி பழம் தோசை ஊற்றுறேன் இருக்கேன். 4 மணிக்கு நீங்கள் தோசை ஊற்றுற மாதிரி 4 மணிக்கு சாப்பிட்ட என்ன பிரயோஜனம்? அதோடைய உடம்பு சீக்கிரமாகுமா? நீங்கள் தினமும் 8 டம்ளர் தண்ணி குடிங்க. அதிகாலையில் எல்லாம் என் குழந்தைய சொல்லிக்கலாம், அதிகாலையில் யாரெல்லாம் முடியுதோ அஞ்சு 5 மணிக்கு இருந்து 6 மணி வரைக்கும் யாரெல்லாம் வீட்டை சுற்றி விட மாட்டோம், 1 நேரம் 6 மணி நேரம் வாக் பண்ணுங்க, 6 மணி நேரம் வாக் பண்ணுங்க, ஓடலாம் வேண்டாம், வாக் பண்ணுங்க. ப்ரீத்திங்கில் அதுலேயே வந்து அதை பண்ணுங்க. எம்டி சமைக்க போகாதீங்க, எம்டி வெளியே போகாதீங்க, டயத்துக்கு சாப்பிடுங்க. இரவு வந்து கட்டாயமாக பரலோகம் இருந்து நாமே தூங்குறமா செக் பண்ணிங்க, உங்களுக்கு ஆயுள் நீண்டாயிருக்கும். நன்றி, வணக்கம்.